ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு அண்டப்பானி சென்னைக்கு செவ்வாய் கிழமை ஓகே சஸ் ஒரு கதை சொல்கிற சார் சீரீஸ் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான கதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஊரில் காவேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டினமான ஒரு உழைப்பாளி பெரிய பாட்டாளின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஆனால் அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய வீட்டுக்காரனோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயங்கரமான ஒரு உதவாக்குறேன் அந்த வீட்டுக்காரனுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பொண்ணு வந்து தினம் தினம் த அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது சரிங்களா அது பார்த்திங்கன்னா ஒரே கரடு கரடுனா அங்கே ஒன்றும் விளையிறதுக்கு இல்லை நம்ம வந்து அந்த தரிசு நிலம் அதை வந்து நம்ம பதப்படுத்தி அது ரொம்ப கஷ்டப்படும் அந்த நிலமெல்லாம் வறண்டு போய் அப்படி காஞ்சி போயிருக்கும் அதை பதப்படுத்தி எல்லாம் பண்ணி தான் அதை வந்து நம்ம விளைச்சல் பூமியாக மாற்ற முடியும் ஸோ தரிசு அப்போது அந்த தோட்டத்தில் போய் இந்த பொண்ணு டெய்லியும் வேலை செய்ய இந்த ஆள் வந்து என்ன பண்ணுறதுன்னா படுத்து படுத்து தூங்கிக்கிட்டே தான் அந்த பொண்ணுடைய வீட்டுக்காரனுடைய வேலை அப்போது என்றைக்காவது ஒரு நாள் யாராவது வீட்டுக்கு வர்றாங்க அந்த மாதிரி இருந்தால் தான் பொன்னாட்டிக்கு ஏதோ உதவி செய்கிற மாதிரி எப்படியோ ஒரு பாவலா காட்டிட்டு அந்த பக்கத்தில் ஒரு கோயில் வேறு இருக்குது அந்த கோயில் போய் படுத்து தூங்கிடுறது இல்லாட்டி அங்கே யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க யாராவது கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது இதுதான் அந்த நார்மலான ஒரு வேலை அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேகாத வெயிலேருந்து பார்க்காம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது பார்க்காம குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக கடினமான ஒரு உழைப்பு உழைப்பாளியாக அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு வந்துட்டுருக்கு அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எத்தனை தான் ஒரு பொம்பளை வேலை செய்ய முடியும் பெரிய ஒரு இடத்துல ஒரு தோட்டத்தில் அப்போ அந்த மண்ணை வந்து கொத்த முடியாமல் கொத்தி கொத்தி அந்த பொண்ணு வந்து காலையில் இருந்து பாடுபட்டுக்கிட்டே இருக்குது அந்த ஊருக்கு ஒரு திருடன் ஒருத்தன் வர்றான் அப்போ அந்த திருடன் வந்து பார்க்குறான் இந்த திருடன் வந்ததுனுடைய நோக்கம் என்னென்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கு பாருங்க அதில் இருக்கக்கூடிய காசு பணம் அந்த கோயிலில் சாமி மேலே போட்டுருக்க நகை இது எல்லாத்தையும் திருடிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் அந்த அந்த திருடன் அங்கே வர்றான் அப்போ அந்த கோயிலை எப்படி போய் திருடுறதுக்கு போகிறது அப்படின்னு பார்த்தா இந்த தோட்டத்து வழியே சுரங்கப்பாதை போட்டு கோயிலுக்குள்ளே போய் ராத்திரியோட ராத்திரி எல்லாத்தையும் திருடிட்டு ஓடிடலாம் அப்படிங்கிறதான் அந்த பையனோட அந்த திருடனோட நோக்கம் ஆனால் பார்த்தோம்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓயாமல் இந்த பொம்பளை வந்து வேலை செஞ்சுட்டே இருக்குது காவேரி அந்த அம்மா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது அந்த தோட்டத்து பக்கத்துலேயே ஒட்டியே தான் அவங்களுடைய வீடும் கூட ஸோ என்ன பண்ணினாலும் இந்த அம்மா வந்து நம்மளை கண்டுபிடிச்சிரும் அப்படிங்கிற அந்த திருடனுக்கு ஒரு சந்தேகம் இப்போ என்ன பண்ணலாம் சரி இந்த தோட்டத்தை வாங்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை போய் அப்ரோச் பண்ணுறக்கு அந்த திருடேன் போகிறான் திருட வந்து நல்ல பெரிய ஒரு முறுக்கு மீசை ஒன்று வச்சுட்டு தலப்பா கட்டிட்டு ஆள் பார்க்குற காஜ அனுபாகவா அப்படி இருக்க போக அந்த அம்மாவுக்கு பார்த்தோன்னா தாரா இப்படி ஒருத்த நம்ம நம்மளை நோக்கி வர்றானே அப்படின்னு பார்த்துட்டு என்னங்க அப்படின்னு அம்மா நான் இந்த மாதிரி ஏன் நீ ஒத்தப்பல இந்த தரிசு நிலத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் வந்து இந்த நிலத்தை உங்கள்கிட்டருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆயரரூவா தர்றேன் அப்படின்னு அந்த குறைய சந்தேகம் இந்த தரிசு நிலத்து போய் யாரா ஆயிரரூவா கொடுத்து வாங்க போகிறோம் அதுவும் அளவுக்கு அதிகமான காசு அப்போது ஏங்க நீங்கள் இந்த ஒரு தரிசு நிலத்து போய் ஆயிரரூவா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு அந்தம்மா கேட்கும்போது அந்த திருடனுக்கு ஒரே சந்தேகம் இந்த அம்மா கொடுக்காது போல் இருக்குது இது பெரிய பாட்டாளியாக இருக்கும் இது கொடுக்காது போல் இருக்குது அப்படின்னா அந்த திருடனுக்கு ஒரு சந்தேகம் வரேன் சரி நான் ரெண்டாயிரம் தர்றேன் சரி மூவாயிரம் தரேன் சரி உனக்கு ஐயாயிரம் ரூபா தரேன் இந்த நிலத்தனை கொடுத்துருன்னு உடனே இந்தம்மாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு ஓ ஆள் வேறு பார்க்குற கரடாக இருக்கிறான் இவன் ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைங்க இது எங்களுடைய பரம்பரை சொத்துங்க நாங்கள் வந்து இந்த இப்போ இந்த அம்மா வந்து ஒரு பொய் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா நாங்கள் பெரிய ஆளுங்க இந்த உலக இந்த ஊரில் ஒரு காலத்தில் அது அப்படியே சிறுக சிறுக காணாமல் போய் எங்களுடைய சொத்து முழுக்க அழிஞ்சு போச்சு இன்றைக்கி இருக்கிறதோ இது ஒன்று மட்டும்தான் இதுக்குள்ளே வந்து எங்களுடைய மூதாதையர்கள் ஏதோ நகை தங்கம் அது எல்லாத்தையும் புதச்சி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க என்னதான் சொத்து பொத்தெல்லாம் அழிஞ்சு போனாலும் இன்றைக்கி இந்த ஒரு சின்ன தான் பாக்கி இருக்குது இதை எங்கேயாவது தோடி போ தே போது ஏதாவது அங்கே பொண்ணு பொருள் ஏதாவது ஒன்று கிடச்சிதுன்னா அதை வச்சு எங்கள் பொழப்பு தாங்க நானே இருக்கிறேன் இல்லை நான் என்னங்க ஒருத்த பொம்பளை இதை போய் இப்படி தோண்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா வாட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இந்த திருட நினைக்கிறான் அடது என்ன இந்த அம்மா இவ்வளோ வெகுளியாக இருக்குது இப்படி ஒரு முக்கியமான விஷயத்து போய் என்கிட்ட சொல்லிடுச்சேன் சரி சரிம்மா நீங்கள் உங்களுடைய இதை வந்து இப்போ பரம்பரை சொத்துன்னு சொல்கிறீங்க அது எதுவும் கொடுக்க வேண்டாம் நீங்கள் நீங்கள் உழைக்கிற வேலையை உழைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திருடம் போயிடுறான் அவன் எங்கேயும் போகல அங்கே போய் ஒரு போதற்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறான் அப்போ இந்த அம்மாக்கு தெரிஞ்சு வச்சு இவன் எப்படியும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வாட்டுக்கு நாலு முழுக்க என்ன வேலை செய்யணும் அதை செஞ்சுட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போய் இனிமதியை படுத்து தூங்கிடுது திருட ராத்திரி நேரத்தில் வர்றான் வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான் மொத்த தோட்டத்துலேயும் என் நிலம் தானே மொத்தத்துக்கு தோட்டத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக கொத்தி 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 எல்லாத்தையும் தேடுறான் ஒன்றும் கிடச்ச பாட்டை காணும் காலையில் கோழி கூவுது இவன் யாராவது முழிச்சிட்டு வந்தால் நம்மளை பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு திருடன் ஓடி போயிடுறான் கரெக்டாக காலையில் அந்த அம்மா எந்திரிச்சு பார்க்க வரும்போது அந்த மொத்த தோட்டமாக அழகாக கொத்தி நல்லா அந்த விதை விதைக்கிற அளவுக்கு அழகாக தோட்டம் முறுக்க அப்படியே பதப்படுத்துகிற மாதிரி எல்லாம் நீட்டாக அப்படி இருக்குது இந்த அம்மா செஞ்ச ஒரே வேலை என்ன நல்ல தோட்டத்துக்கு தண்ணி காட்டி விட்டு வெறும் அந்த விதையை மட்டும் இப்படி விதைச்சி விட்டு அந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெள்ளாமை வெள்ளாமை நடந்தோன்னு என்ன ஆகுது நல்ல காசு பணம் வருது அந்த காசு பணத்தை எல்லாத்தையும் அந்த பொருள் எல்லாத்தையும் விற்று அந்த காசு பணத்தை எல்லாத்தையும் வாங்கி தனக்கு வேணுங்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கூட நகை நட்டு இல்லாமல் வாங்கிக்குது அந்த அம்மா அந்த வருஷம் அப்படியே முடிஞ்சிட்டு அடுத்த தடவை பார்க்கும்போது திருடன் என்ன பண்ணுறான் இந்த பொம்பளை என்னை ஏமாற்றி போட்டா வத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த திருப்பி என்ன பண்ணுறான் அந்த மீசையெல்லாம் மலிச்சிட்டு நல்ல ஒரு சாது மாதிரி அந்த இடத்துக்கு திருப்பவும் வர்றான் வந்தொன்னே பார்க்கும்பொழுது என்ன எந்த வீட்டுக்கு வந்தோடனே என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் நான் வந்து இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வர்றேங்க எனக்கு இடம் இடமில்லை இன்றைக்கி ஒரு ராத்திரி மட்டும் நான் இங்கே தங்கிக்கிறேன் நான் வந்து இங்கே இருந்துட்டு காலையில் எந்திரிச்சோன்னா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லணோன்னே அந்த காவேரி அந்தம்மா உன்னுடைய வீட்டுக்காரன் சரி சரி தங்கிக்குங்க அப்படின்னோடனே இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுது ஓ இவ திருடன்தான் அவன் மீசையெல்லாம் மழிச்சு அவன் வந்திருக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னே இந்த அம்மா மறுபடியும் ஒரு பிளான் பண்ணிடுது வீட்டுக்காரரை கூப்பிட்டு சத்தம் போட்டு சொல்லுது அதுக்கு எப்படி அந்த திருடனுக்கு காது கேட்குற அளவுக்கு சத்தம் போட்டு சொல்லுது உங்கள் அக்காக்கு தான் வந்து உங்கள் அக்கா வீட்டுக்காரர் வந்து எங்கேயோ வெளியூர் போயிட்டாரம்மா உங்கள் அக்கா தான் தனியாக இருக்கிறதுக்கு பயந்துக்குமில்ல அதனால் நம்ம ரெண்டு பேர்த்தையும் உங்கள் அக்கா வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்ருக்குறாங்க நீங்கள் இப்படி இருக்க இவங்களை தங்க வச்சிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தம் போட்டு சொல்லிவிட்டு அதனால இப்போ நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரம் போகணும் உங்கள் அக்கா வீட்டுக்கு நீங்கள் வந்து உடனடியாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறுக்க அப்படியே வீட்டுக்காரர்கிட்ட குசு குசுன்னு சொல்கிறது அதுவும் திருடுங்க அதில் கேட்குற மாதிரியே கொசுகுசுன்னு நம்ம இந்த வெள்ளாமையெல்லாம் பார்த்து அந்த வந்த காசில் வந்து நகை நட்டெல்லாம் வாங்கி வச்சோமில்ல அது இந்த வீட்டினுடைய செவத்தில் தான் வந்து எல்லாத்தையும் பதித்து வச்சுருக்கிறேன் அப்படி யாருக்கும் தெரியாமல் நம்ம வந்து இப்படி நீங்கள் வாட்டுக்கு ஒருத்தர் விட்டுட்டிங்களே நம்ம என்ன பண்ணுறது சரி சரி வாங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வந்து அந்த திருடங்கிட்ட ஐயா இந்த மாதிரி நாங்கள் அங்கே போகிறோம் நீங்கள் இந்த அங்கே தலைகாணி பாய் இதை வச்சுட்டு அதெல்லாம் வச்சுக்கங்க இந்த திண்ணையில் நீங்கள் படுத்துக்கோங்க நாங்கள் காலையில் வந்து உங்களை பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா வாட்டுக்கு நடக்கும் இந்த வீட்டுக்காரரு பொருளை எனக்கேது அக்கா அந்த அக்காவுக்கு எங்கள் வீட்டுக்காரர் இவன் எங்கே ஊப்பிட்டு போகிறான் நம்மள அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஒன்றும் சொல்லலை அந்த அல்வாட்டுக்கு பின்னாடியே போயிடுறாங்க அன்றைக்கி ராத்திரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த திருட வீடு முழுக்க சும்மா சல்லடை போட்டு தேடுறான் அவனுக்கு சந்தோஷம் ஒரு ராத்திரி முழுக்க நம்ம தனியாக வேற இருக்கிறோம் இந்த ஊடே நமக்கு தான் இன்றைக்கி சொந்தம் இன்றைக்கி அன்றைக்கி பாத்திரம்னு அத்தனை நகையும் நம்ம வந்து தூக்கிடுறேன் இங்கே இருந்தேன் அப்படின்னு பூரா வீட்டை பூரா அவன் வந்து சல்லடை போட்டு தேடுறான் செவுர் எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டான் கம்ப்ளீட்டாக காலையில் சேவை கூவ அவனுக்கு வந்து திருப்பி தான் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறது புரிஞ்சது அதுக்குள்ளே அவன் வீட்டையே வந்து தர மட்டும் கம்ப்ளீட்டாக காலையில் சேவை கூகும்போது ஓடிப்பிட்டான் அவன் வந்து யாராவது வந்தால் சிக்கிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான் அப்போது காலை வி காலையை அவங்க ரெண்டு பேர் புருசெமட்டி இங்கே வராங்க அந்த வீட்டுக்காரர் பார்த்தோன்னே பாரு காவேரி நீ இப்படி அவனை நம்பி தங்க வச்சியே பாரு அவன் இப்படி வீட்டையே தரமாட்டே மாக்கிட்டான் அப்படின்னொன்னே அந்த அம்மா சொல்லுது ஏங்க இது எல்லாமே என்னோடய பிளான் தான் போன தடவை வெள்ளாமல் நல்லா இருந்தது கொஞ்சம் காசு போன கையில் இருந்தது அப்படிங்கிறதுனால புதுசாக வீடு கட்டணும் அப்படின்ட்டு இருந்தேன் அந்த வீ இந்த இருக்கிற வீட்டை அப்படி தட்டி போடுறதுக்கு நம்மளுக்கு காசு நிறைய கேட்டாங்க அதனால அதனாலதான் இவன் திடேன்னு எனக்கு தெரியும் அதனால் இவனை யூஸ் பண்ணியே நான் வந்து இந்த வீட்டை முழுசு டெமாலிஷ் பண்ணிட்டேன் ஸோ ஓசியில் வந்து நம்மளுக்கு வீடு இடி இடிஞ்சு வச்சில்ல இப்போ நம்ம புது வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல அப்போது வீட்டுக்காரியோட ஒரு மூளை பார்த்து கணவருக்கு ஒரே சந்தோஷம் அப்போ அந்த வீட்டில் வந்து எல்லாம் வீடெல்லாம் கட்டி எல்லாம் நல்லபடியாக இருக்கிறாங்க அப்போ அடுத்த வருஷம் மறுக்க அந்த திட கோபம் ஆகிடுது அவனுக்கு ஒரு பொம்பளை என்னை ரெண்டு தடவை ஏமாற்றிட்டா இவளை வந்து பழி வாங்க முடவே கூடாது அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஊருக்குள்ளே வளையல் கார மாதிரி வேஷம் போட்டு வர்றான் அப்போது கரெக்டாக இந்த சந்தைக்கு போகும்போது இந்த அம்மா கூடு இருக்கிறவங்க அவங்க எல்லாம் ஒட்டுக்காக அந்த இடத்துக்கு சந்தைக்கு போகிறாங்க போகும்பொழுது பார்க்கும்பொழுது கரெக்டாக அந்த திருடனா அப்படிங்கிறது வந்து என்ன தான் வேஷம் மாதிரி வந்தாலும் இந்த அம்மா கொஞ்சம் புத்திசாலி கண்டுபிடிச்சிருது அப்போ அந்த வளையல் வாங்குற மாதிரி போயிட்டு அந்த இடத்துல அக்கா வளையல் வாங்கி போடலாமான்னா அவன் கூட இருக்கிறவங்க கேட்க வேண்டாம் ஜாமே என்கிட்ட காசு பணம் இல்லை ஒன்றும் இல்லை போன தடவையே வந்து திருடன்லாம் கொஞ்சம் வந்து எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் மரப்பொந்தில் எல்லாம் என்னுடைய நகையெல்லாம் வச்சுட்டு வந்துருக்கிறேன் ஆனால் எந்த மரப்பொந்தில் எந்த காட்டுலன்னு இது நல்ல கதையாக இருக்குது நான்தான் எப்படி சொல்லுவேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மரப்பந்தில் இருக்குது ஆனால் காட்டுக்குள்ளே இருக்குது ஒரு மரப்பந்துக்குள்ளே அப்படின்னா அந்த திருடங்க முன்னாடியே சொன்னேன்னா அந்த திருடன் என்பர் ஆஹா சீக்கிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிற வலையெல்லாம் தூக்கி போட்டு அந்த திருடம் ஓடிடுறான் எங்க அந்த மரப்பொந்துக்கு பா பார்க்கறதுக்கு போயிடுறேன் இந்த அந்த காடு பெரிய காடு அந்த காட்டுக்குள்ள எந்த மரத்துல அந்த பொந்து இருக்குது அதுக்குள்ள போய் பார்த்தோம்னா நகை நட்டு இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக போயிடுறான் இந்த அம்மா தங்களுக்கு வேணுங்கிற அந்த வலையில எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஜம்மன் சந்தோஷமா வந்து அவங்களுடைய வாழ்க்கைய நல்லா சீரும் சிறப்புமா செல் செழிப்பாக அவங்க வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க அந்த தோட்டத்துல தொடர்ந்து அந்த அம்மா வேலை செய்கிறாங்க தான் பொண்டாட்டி இவ்வளோ புத்திசாலியாக இருந்து தன்னுடைய குடும்பத்தை இப்படி காப்பாற்றுறாளே அப்படிங்கிறது வந்து தனக்கே ஒரு குற்றுணர்வு ஏற்பட தன்னுடைய கணவனும் அந்த பொண்ணுடைய காவேரி அவங்களுடைய கணவனும் வந்து சோம்பேறித்தனை விட்டுட்டு அவனும் ஒரு நல்ல ஒரு பாட்டாளியாயிடுறான் ஸோ அந்த குடும்பம் வந்து நல்ல செல்வ செழிப்பாக நல்லபடியாகவே இருக்குது கதை சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த திருடம் என்னவோ இன்னும் காட்டுக்குள்ளே அந்த மரப்பொந்தை தேடிட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறதா தான் கதை அப்படிங்கிறது முடியுது அப்போது அந்த கதை எப்படி முடிக்கிறாங்கன்னா இந்த அம்மா வந்து எப்படி ஒரு பாட்டாளியே இருந்தது அந்த மாதிரி அந்த திருடனும் ஒரு வேலை நல்ல ஒரு உழைக்கிறதுக்கு உண்டான ஒரு பாட்டாளியாக இருந்திருந்தா அப்படின்னு சொன்னால் இந்த காசு பணத்தை தேடி அவன் வந்து காடு மலையெல்லாம் ஏறி இறங்கி ஆயுசு துளைக்கணும்னு அவசியம் கிடையாது உழைச்சி சம்பாதிச்சிருந்தா அவன் இன்னத்துக்கு பெரிய பணக்காரனாக இருந்திருப்பான் அடுத்தவங்க காசுக்கு நம்ம வந்து திருடி சம்பாரிச்சு நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு யோசிச்சதுனால அவனுக்கு காசும் கிடைக்கல ஆயுசும் போச்சு ஒரு அவன் அவன் ஏமாந்தது தான் மிச்சம் ஒன்றுமே இல்லாமல் அவனுக்கு வந்து போயிடுச்சு அதனால் இந்த மாதிரி அடுத்தவங்க காசுக்கு வந்து நம்ம ஆசைப்படுறதை விட்டு போட்டு நேர்மையாக நம்ம உழைச்சி புத்திசாலித்தனமாக இருந்து வாழணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா செல்வ செழிப்பும் நமக்கு வந்து பூர்ணமாக கிடைக்கும் வந்து சேரும் அப்படிங்கிறத இந்த கதையினுடைய ஒரு சாரம் மாரல் ஏன் ஸோ பிடிச்சிருந்திருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போதுவரையும் தொடர்ந்து நினைந்தங்கள் நான் உங்கள் திறந்து பண்ணி நன்றி تم